வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான சீஸியான கிட்ஸோட ஃபேவரட் ஸ்டஃப்ட் கேப்சிகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் நல்லா மின்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆனியன், ஒரு சின்ன தக்காளியை வந்து சீட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் 1 teaspoon, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 teaspoon, கரம் மசாலா 1/4 teaspoon, சாட் மசாலா சும்மா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக, 2 பெரிய பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், ஆர்கானோ, அப்புறம் ப்ராசஸ்டு சீஸ், இது ஆப்ஷனல் தான், அப்புறம் 3 capsicums எடுத்துருக்கோம், க்ரீன், எல்லோ, அப்புறம் ரெட் கலர். நீங்கள் டோட்டலாக க்ரீனே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஒரு தவா வச்சுருக்கேன், ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வர வரைக்கும் வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கை தட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சீசனிங்கெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சில்லி சாஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சாட் மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 teaspoon அளவுக்கு சுகர், ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் நம்ம இப்போ ஆர்கானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். தேவையான அளவு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. ஆறினோடனே இதில் சும்மா 2 tablespoons அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம என்ன இருந்தாலும் கேப்சிகம் மேலே ஆட் பண்ண போகிறோம். இது ஸ்டஃபிங் ஃபுல்லாக இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக 2 tablespoons அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி 3 color கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் கேப்சிகம் குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோலாகவும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. கேப்சிகம், ஸ்டஃபிங், சீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இது மாதிரியே எல்லா கேப்சிகத்தையும் ஃபில் பண்ணிடலாம். தவாவை ஆன் பண்ணியாச்சு. இதில் 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
லைட்டா எண்ணெய் ஹீட் ஆனோனே நம்ம கேப்சிகம்தை ப்ளேஸ் பண்ணிரலாம். இப்ப கேப்சிகத்தை அழகா ப்ளேஸ் பண்ணிருங்க. இப்ப இதல சீஸ் தூவிரலாம். தேவையான அளவு சீஸ் தூவி ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் மூடி வச்சிரலாம். சிம்லயே இருக்கட்டும். 10 मिनट्स ஆச்சு. கேப்சிகமோட ஒரு சைடு வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு நல்லா Black கலர்ல தெரியும். அது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது மாதிரியே எல்லா சைடும் திருப்பி வந்து குக் பண்ணியலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நல்லா கிரில் ஆன மாதிரி, ஃப்ரை ஆன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படி வெச்சுக்கோங்க. இல்லனா கேப்சிகம் கொஞ்சம் ராவா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு விரும்பினீங்கனா நீங்க அப்படியே வெச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைட்டா ரொட்டேட் பண்ணி வந்து குக் பண்ணிக்கலாம். ஆயில் ஊத்திருக்கிறதுனால லைட்டா அந்த சிசிலிங் சவுண்ட் இருக்கும். அது நார்மல் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனா குக் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அப்பதான் சீஸ் மெல்ட் ஆகும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரா குக் ஆயிடுச்சு. சீஸும் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம எடுத்துறலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல்ல. அப்போ நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.